உணர்வோடு கூடியிருக்கிறேன் அன்பு உறவுகள். மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள், இதழியல் தோழர்கள், திரைப்படைப்பாளர்கள், கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல் அல்லது படம் அல்லது ஒரு வரலாற்று ஆவணம். அது இங்கே பேசிய தம்பி கௌதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள். ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி உற முடியாது. எங்கள் இனத்திற்கென்று வரலாறே கிடையாது. ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. இங்கே பிரச்சனையே கல்லணையை பார்த்ததில் எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்கா, சோழன் ஆண்டு இருக்காங்க கரிகாலன்னு தெரியுது. பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை. அருண்மொழி சோழன்னு ஒருத்தன் ஆண்டான், அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசேந்திர சோழன், உலகம் புறா படை எடுத்து போய் வென்றாங்க, அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை. இப்போதைக்கு இருக்கிற எங்கள் முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலு நாச்சியாருக்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா 30 பக்கம் இருக்குது. அதில் கடைசி 3 பக்கம்தான் அவரை பற்றி செய்திருக்குது. எல்லாம் தமிழரின வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடையதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது. எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டது. கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே, நீங்கள் வேலுநாச்சியாரா அங்கே ஒரு துரோகம், மருதுபாண்டியாரா அங்கே ஒரு துரோகம், தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம், பண்டார வன்னியானா அவனா அவனே என் சொந்த ரத்தக்காரனே எங்களை துரோகம் பண்ணி இப்படி தோற்றது தான் எங்களுடைய இந்த படிப்பினை. ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்கிற, அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார். அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டாங்கிறார். அது ஒன்றுக்கும் பயன்படாதார். நமக்கு இலக்கிய சான்று தான் இருக்குது. பாண்டிய நெடுஞ்சலையே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணைக்கு போய் கால் சிலம்பை உடைச்சி நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்று தான். வரலாற்று சான்று எங்கே இருக்கு? இல்லை. ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறார்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார். இப்போ அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேற, அது இறுதி போரில் பாதிக்கு மேலே சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு, சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அனுராதபுரத்தை அடிக்கிறார், முடிவு பண்ணிட்டார். 21 போராளிகள் போகிறாங்க கரும்புலி மறவர்கள். இதில் 3 பேர் படப்பதிவு, இது இந்த போரை பதிவு செய்கிறதுக்கு மட்டுமே 3 பேர் அனுப்புறாரு. உன் உடன் பயிற்சி எடுத்தவன், உடன் பிறந்தவன், இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற உருதாய் பிள்ளைகள், அவன் ஓடி செத்துட்டா கூட அவனை போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை. அவன் சண்டை போடுறது நீ ஆவணப்படுத்தணும். அதுதான் அது. ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாததுனால நிகழ்காலம் தெரியல. நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. கவிப்பேரரசு வைரமுத்து கூட சொல்கிறார், ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிற்கத்தான். அப்போ அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினச்சார். அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார். அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது. பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும். அது என்னென்னா
சின்லஸ் லிஸ்ட் போல, ஒரு பிரேவ் ஹார்ட் போல, ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல, நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்து படமாக வரணும், திரையில் ஒரு வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டார். அதுக்காக தான் அவர் ஆணிவேர் எடுத்தார், தயாரித்தாங்க. அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க, அவங்களே எடுத்துக்கிடுவாங்க, அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார். அதில் தான் எல்லாளன் படமும் எடுக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது, அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை, அதை எடுத்து ஆவணப்படுத்தணும்ன்ட்டு. இப்போ தம்பி கூட சொன்னார், தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும், பதிவு பண்ணணும். எடுக்கணும், உறுதியாக எடுக்கணும். அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் மேடையில் இப்படி பதாகை வச்சுன்னு வச்சுருக்கீங்களே, எங்கள் அண்ணன் பதாகையை, அது நேரலையில் போட மாட்டாங்க. அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க, அந்த ஓரத்தில் வைங்க, பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டும்ட்டு தள்ளி வைப்போம். வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க, அப்படி தடை பண்ணி விட்டுருவாங்க. சுவரட்டி ஒட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான். நான் கூட சொன்னேன், போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா, அது உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில், அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது. நாங்களே குறி சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஒட்டுவோம், கிழிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை, அதை முதல்ல உருவாக்கணும், அதுக்கப்புறம் இதை எடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது, அது செய்ய வேண்டியது. இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது, இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது. நம்ம வந்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க பாருங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அந்த மொழியில், நபிகளின் மொழியில், சேவராசுவரர் உலகத்தில் எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ, அக்கிரமம் நடக்குதோ, அதை கண்டு உன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார். அவர் அவர் வழியில் எங்கால் என்ன சொல்கிறார், பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழினத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறார். வழி ஒரு சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உளவாது உதவாது இனி ஒரு தாமதம், உடனே விழித்தமிழாங்கிறான். அப்படி விழித்து கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு. அதில் ஒரு துளி, ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துளி, ஒரு சின்ன பகுதி, அதுதான் இந்த சல்லியர்கள். மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம், தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மறவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது. ஏன்னா அறம் செய்ய விரும்பு, இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ். அரசியல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது, அது இளங்கோவடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது. அப்படி அறம் சார்ந்து நின்ற மறவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, என் உடன் பிறந்தார்களே, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் எல்லாரும் கல்லுமாவில் கோலம் போட்டபோது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான். ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும்ட்டு, அவ்வளோ பெரிய ஒரு இனம். புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது, கொடையில் எல்லாம் இருக்குது, கொடை வள்ளல்கள் இருக்கான். உலகத்தில் நாடை ஆண்டவனே வள்ளல்களாக இருந்தது, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான். அந்த இனத்தில் இந்த பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த கொடையாளிகள்னு புறப்புறவு மலப்படுது. அப்போ ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா, இல்லை, பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த கொடையாளர்கள். ஏன் அப்படின்னா, இந்த கேட்டு கொடுக்கறது கொடை தாங்க, ஆனால் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க, அதனால் சிறந்த கொடை இல்லை. கேட்காம கொடுக்கறதும் கொடை தான், ஆனால் அதையும் விட ஆகச்சிறந்த கொடை இருக்குது, அது என்னென்னா, கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்குறதுங்கிறான். முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு இப்போ பாரில்லன்னு சொல்லாது, அது குச்சியை வண்டி விட்டாலே போதும், இல்லை அரண்மனையில் போய் ஒரு சேவகனை அனுப்பி விட்டால் போதும், அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு ஒரு குச்சி வண்டி வச்சுட்டு வாடான்னு. நம்ம அரண்மனை போய் வர்றதுக்குள்ளே அந்த செடிக்கு எதாவது ஆபத்து வந்துருச்சுடான்ட்டு தேரை விட்டுட்டு நடந்து விட்டேன். அதனால தான் அவன் சிறந்த, அது பார்த்தா பைத்தியகாரத்தனமாக இருக்கும், ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழில முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்.
அதை தான் பேகன் பண்ணதும் மயில் என்ன போர்வை கேட்டு ஆடிச்சு கடிச்சான்ட்ட. அது இளங்காத்துல குளிர்காத்துல தான் தோகை விரிச்சு நல்லா ஆடும். அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிரை நடுங்கன்னு சொல்லிட்டு. அது கதையாக கூட இருக்கலாம், கற்பனையாக கூட இருக்கலாம். நீங்கள் அகநூறார் படுது, தாதுன் பறவை பேதூரல் அஞ்சு மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு படுது. தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே, தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே போகும்போது இந்த தேரை நிறுத்துப்பா, இந்த தேரில் அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கல மணி, அந்த மணியை நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு. அவன் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ளே தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறான். ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த தேரோட்டி வஞ்சுறான். ஆ, காட்டுக்குள்ளே போகிறோம், தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை. அந்த மலர்களில் தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும், இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா, அதனால் நிறுத்துறான். அப்போ இதுலேருந்து என்னென்ன தமிழர்கள் உயிர்மை நேயர்கள், ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாட வேண்டியதானே. ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு வள்ளுவம் பாடுது திருக்குறளில் மறைமொழியில் பாடி வைக்கிறாரு. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதானே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுறது. அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள். தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான். இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வள்ளுவ பெருமகனார். அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துளி கதை, கௌதமாக நீங்கள் குறிப்பிட்டது ஒரு கதை. அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்களில் பலாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான், நிழலை தொட்டான் விடு விடுதலை புரிய மரவன் என்று நீங்கள் ஏதாவது செய்தி படித்தது உண்டா? இருக்காது, இருக்கதே இருக்காது. செஞ்சோலையில் வந்து அவள் விண்ணூர்தியிலேருந்து குண்டை வீசி 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். நம்மக்கிட்டே விண்ணூர்தி இருக்கு, பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம், செய்ய மாட்டார், செய்யலை. கட்டுநாயக்கா விமானப்படத்தளத்தை வந்து தகர்க்கிறார். ஏன் பொது விமானத்தளத்தில் குண்டு போட அவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? போடல, செய்ய மாட்டார். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவன் பிரபாகரன் என்ற வீரன். அவர் தெளிவந்தால் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல, என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள இராணுவம் தான். அது தெளிவாக இருந்தார். இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த உணர்வை சிதைக்காமல் கடத்திட்டாங்க. அதில் பிரம்மாண்டம் தேவைப்படல, ஒன்றும் தேவைப்படல. இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினச்ச முத முதல்ல பணம் போட்ட ராவணன், அவர் இன்னொருத்தரை சொல்கிறார், அவர் நேசமணி ராஜேந்திரன், தம்பி கரிகாலன், இப்போ கரிகாலன், அப்புறம் என் தம்பி கருணாசு. அது ஒரு முன்னோட்டத்தை காட்டினா அப்போவே சொன்னேன் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. கிட்டு வந்து என்னுடைய தம்பி, எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருந்தவன் இருக்கிறவன், நல்ல பிள்ளை, படைப்பாளி, அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு. படத்தில் உரையாடல்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும், காட்சி அமைப்புகளில் எதுவும் பொய் சொல்லிட முடியாது. ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் வந்து பொய் பேசும். உருகி சுகம்பரா மார்வை திரிகி எரிந்தால் தீயிட்டால்னு சிலப்பதிகாரம் பாடுது. நான் போய் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டேன், இப்போ வேறு மதுரையா? அப்போ மதுரை எரிஞ்சு போய் புதுசாக வேறு மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவர், அப்படி இல்லைடா இருக்கா, அப்படி இல்லைடா, அவளுடைய இதை அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள், நெஞ்சு எரிந்தார்கள், அதுதான் அது பற்றி எரிந்தது மதுரைன்னு வருது. அப்படி அப்படிதான் எழுதுனது, தீ பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது. அது சொல்லும், சுவைபட சொல்வதற்கு சொல்லும். ஆனால் வரலாறு எப்பவும் போய் பேசாது, பேசக்கூடாது. அதுதான் இது காட்சியை கற்பனையில் செஞ்சது இல்லை. போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளெல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க, பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான், ஊடகங்களெல்லாம் உடச்சி ஊடகங்களெல்லாம் தகர்த்தான். கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது, அவன் அதையே குறி வச்சு செஞ்சான்.
ஆனால் இதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்பரன்று உணர்ச்சி ஏற்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சிட்டார். அவர் செஞ்சான். கடைசியாக மரத்து நிழலில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதில் நீங்கள் நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால் காயம்பட்டுருச்சுன்னு நீக்குவோம், கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னு ஒன்றுமே இருக்காது. அந்த சிதைந்த காலை அது சரி பண்ணால் அப்படி அந்த காயத்தோடு அந்த வலியோடு தான். அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம். அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரே வார்த்தையில் எங்களை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்ட்டு, டெரரிஸ்ட்டுன்னோடனே கடும் கோபம். அங்கே தான் நமக்கு இப்போ வெறுப்பும் கோபமாக வர்றது காரணம் அதுதான். உனக்கு என்ன தெரியும், வரலாறு தெரியாமல் புழைக்க போன இடத்துல பிரபாகர நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய், ஏன் பூமிடாது புழைக்க வந்தவன்ட்டு நாங்கள் பறி கொடுத்துட்டோங்கிறது தான் வரலாறு. அதுதான் இங்கே பிரச்சனையே, அதுதான். இப்போ அதனால் இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பார்க்குறேன். அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது. அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை தான் இந்த படம் உணர்த்துது. முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஏன்னா நீங்கள் பார்க்கணும், பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். அதில் அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணாக நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அது புதுசு, புது நடிகை, புதுசாக பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டில், அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம். அந்த நாட்டில் காட்டில் எப்படி எங்கள் போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. அது நீங்கள் பார்த்து அது அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறதா என்னோட. அதுக்காக அதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதை அதை செய்ய வேண்டியதில்லை. உலகம்பூரா இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள், இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு வரலாற்று, ஒரு படைப்பு, ஒரு பதிவு, ஒரு பதிவு. அதை நம்ம வரவேற்கணும், பார்க்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுது படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆகிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்போ அந்த சூழலில் வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க, எழுங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடாது, 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யார் கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும் தமிழில் பேசிட்டான்னா. தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துருக்கலாம். என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம வந்து கற்பிக்கலை பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும். நான் யார் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன். அதுதான் நீங்கள் வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசியனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு. வரலாறு தான். அப்போ அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும். இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க. திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனாக இருந்தால் 2000 மடங்கு 1000 மடங்கு கூட பிடிக்காது. அது உண்மைதான். அவ்வளவு சிறப்பான படைப்பு. இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதெல்லாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி, அது அளவு கிடந்த மகிழ்ச்சி. கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது.
பெரிய பொருள் செலவு பண்ண முடியல, பெரிய படைப்பாக எடுக்க முடியலைனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான். அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ குறும்படம் எடுக்கிற காலத்திலேருந்தே செஞ்சிருவான், அதை நல்லா செஞ்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு. இசை என்னுடைய மகனுக்கென்னும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க. நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன், நான் முதல்ல அந்த இதை படிக்கலை கண்ணு தானே, யாரா நல்ல அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் நான் கண்ணு தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கும், அதில் கவிப்பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது இது காதல் பாட்டாக இருக்குது. அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் கருணாசிங்கோடைய அந்த பகுதி இருக்கு, இந்த படத்தின் இதயம் போல் இருக்கும். ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும். அது சொல்கிறேன் பாருங்கள், இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சுறாதரா, செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான். அதுதான் அது எப்படிதான் செய்வாரா சொல்கிறான் பாருங்கள், ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எங்கால் என்ன கற்பிக்கிறாருன்னா, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அவர் அவர் ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச வளவளன்னா பேச மாட்டார், சுருக்கமாக பேசுவார். அதுக்கப்புறம் சொல்லுக்கானா அவர் சொல்லுக்கு முன் செயல், அதான் அவர் கோட்பாடு. இந்த செய்யலைன்னா செத்துமடி, செய்யலைன்னா சாகடி, அவ்வளோதான் எங்கள் கோட்பாடு. அதுதான் இது செய்யலைன்றாலும் செத்துமடி அப்படின்னு செத்து மடிஞ்சிட்டா. அதனால் சுருக்கமாக தான் சொல்லுவார், போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம், போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வாடா போராடிச்சு ஆகும். அதுதான் இங்கே அவருடைய கோட்பாடு, அவ்வளோதான். அதுதான் இந்த படம் உணர்த்தும். நீங்க சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, அது சுரம் பாருங்க. சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுறாங்கிறான். அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. அப்படின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையாது. மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நாம் அடிமையாக வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவுறது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன? அது அப்புறம் கதை, அது அப்புறம், அது அப்புறம் பேசணும், அதுக்கு இது இடம் இல்லை. அதனால் இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள், ஊடகவியலாளர்கள், ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, முன்னவர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள், அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள், பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. இது எல்லாரும் பார்க்கணும். இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு, கடைசி விவசாயி பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக, அதை எப்படியாவது எல்லோரும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருட்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது. இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரெல்லாம் போயிட்டுது. அன்றைக்கி தான் இது தொழிலாக கேச்சில் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது, பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க, நம்ம மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை நான், பார்க்கிங்க ஒரு படம், அது நல்லா இருக்குன்னாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன, நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, நாலு நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம், அப்புறகிட்டு அது படம் பார்க்கறது, எங்கள் படமே பெரிய படமாகி போயிடுச்சு, அதனால் அது கடினமாகிடுச்சு. இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள். அது அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதில் முக்கியம். அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி, நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன். தானே அந்த இது வந்து போய் சேர்க்கு. எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், குறிப்பாக என் மகனுக்கு தெரியணும்ல, என் மகனுக்கு தெரியணும்ல, பெரிய பண்ணா யார், நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன் பேரை வச்சுட்டா மட்டும் போதாதில்ல, அவனுக்கு தெரியணும்ல. அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு, அது வெள்ளக்கார பொண்ணு, எங்கள் பிள்ளை எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு, ஈழத்து தம்பியை. அது வந்து பேசிக்கிறது, அண்ணா பையனுக்கு என்னென்ன பேருனா மாவீரன் பிரபாகரன், அண்ணா இமிக்ரேஷன் இமிக்ரேஷன், அது என்னவே விட மாட்டேங்கிறேன், அவனை கிட்ட விட போகிறான், இமிக்ரேஷனில் சிக்கலாம், அவ்வளோதான்.
ஒன்றும் பண்ண முடியாது. அது அது மாதிரி அது தெரியணும். அப்போ தான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பெரியப்பார் யாருன்னு தெரியணும், தலைவர்னால் யாருன்னு தெரியணும். ஒரு இனம் யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது, அதான் ஒரு கொடுமை. நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களே, மதிப்புமிக்க பெருமக்களே. இந்த நாட்டை 4 முறை 5 முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு 1 5 ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழீழ நாட்டை கொண்டு வச்சுருப்பார். சிங்கப்பூர்லாம் பல சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பார். கடைசி வரை ஒரு கெடுவாய்ப்பு போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. விடுதலை அடைந்து 5 10 ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருப்பது, அவ்வளவு கனவு, அவ்வளவு கனவு வச்சுருந்தார் அவர். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான்ல, உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா, அதான்டா உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான். அப்படி ஒரு பெருங்கனவை வச்சுருந்தார், தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு. அது நிறைவேறலை. அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும், அதுக்கு தான் அரும்பாடாட்டி கொண்டிருக்கிறோம். அதில் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணா சொல்கிறான்ல, கென்னுக்கு நான் இதை தான் விட்டு போகிறேன், இந்த படத்தை தயாரித்து வைக்கிறது. அது மாதிரி நான் அவனுக்கு பெரியப்பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டலடா, அதான் நான் உனக்கு தர சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான். அதில் என் தம்பி கிட்டு எவ்வளோ பாராட்டினாலும் தகவும், அது நேர்த்தியாக செஞ்சுருக்கான். சிலது எப்படி செய்கிறேன்னு தெரியாது, அதை தொடக்கூடாது, ரொம்ப உணர்வு பூர்வமானது, அதை போய் தொட்டாது, தேவையில்லாத அது வரும். நீங்கள் 1000 நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும். நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேன்கூட்டில் 1 கல் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடுவீ, அது நீங்கள் 1000 பேராக இருந்தாலும் ஓடுவீ. அது மாதிரி இது ரொம்ப உணர்வு பூர்வமானது, அதை தொடும்போது கவனமாக தோணும், இல்லைன்னா சிக்கலாயிரும், அது தேவையில்லாத வந்துடும். அதனால தான் அதை தொடாதீங்க, தொட்டால் கவனமாக செய்யுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம். அதனால் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி, எங்களுடைய மருத்துவர்களை, மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டவும் செஞ்சிட்டாங்கங்கிறதுல எனக்கு பெருமை. ஒளிப்பதிவாளர் ஜி வி சதாசிவம், அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹ்மான், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன், அவர் பேர் பிரபாகரன்னா, அப்போ நல்லா தானே வடிவமைப்பாங்க, அது இருக்கும், அது அதனால தான் அது சொல்கிறேன். ஈராராஜா வீரராஜ் பத்தாக்குறைக்கு அது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க. உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள், தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள். மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம். என்னடா தம்பி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் வந்து 1-6 மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தினோம். அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம், அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன், ஒன்றா இருந்திருக்கேன். அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டார். இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனுடைய சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌனஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டார். நன்றி. இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள். இவர் வந்து பரமக்குடியில் இருக்கார்,
ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒருத்தர் தான், பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்பணமாக 10 லட்சம் ரூபாயை முதன் முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாவுக்கில் இருக்கிறோம், இந்த மொழியை வச்சு தான், இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் எனக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிகாமணி நேசமணி அண்ணன், நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் வந்து, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோகுல், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள், என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா, அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான், அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன், அது பிப்ரவரி மாதத்தை அதையும் வெளியிட போகிறோம், அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி, ரெண்டு பேருமே நல்லா இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் படம் பாருங்கள். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு, அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பாக, நான் ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரோம். என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன, இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும், என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இவ்வளோ ட்ரையாக, இவ்வளோ சீரியஸாக, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண், மொழி, இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க, இல்லைடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா. காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க, நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுரா, அது உங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு பையன், உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறது பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக அது தெரியாமல் போயிருமேங்கிற கதை எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம், உன்னை சேர்த்து வைக்கலாம், எதுவும் ஃபீல் பண்ணாத, ஃப்யூச்சரில் நீ நடிகராக எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன், எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட, இந்த சல்லியர்னு ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும், இதான்டா உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையிலே அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அதை நம்ம ஊர் தமிழ்நாடு, நம்ம ஊர், இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம், ஆள்பவன் தமிழனாக இருக்க வேண்டும், அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வெற்றிருக்கும் சீமான அண்ணன் மற்றும் கருணாசன் மற்றும் இந்த படத்துக்கு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தேன் சொல்லியர்கள். நான் அண்ணன் கூப்பிட்டார் ஃபங்க்ஷனுக்கு, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதே படம் பார்க்கலாமான்னு கேட்டேன். இமீடியட்டாக படம் காமிச்சாங்க. உண்மையே சொல்கிறேன், உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த சல்லியர்கள். இந்த படத்தில் வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரியலாகவே ஒரு அந்த அவங்க எவ்வளோ நாள் ட்ரெயினிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது, அற்புதமாக அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து. இன்னும் என்ன பண்ணும், ஓகேவா? ஆ,
ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக கிட்டு சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருக்குது. இது ஒரு மண்ணை சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு படம். இதை படமாக சொல்கிறத விட நாவல் டைப்பில் இருந்துச்சு. அது ஒரு நாவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எப்படி வேணாலும் இங்கே எழுதிட்டு போயிடலாம். ஆனால் நாவலுக்குள்ளேயும் ஒரு விசுவலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செல்லியில் எனக்கு கொடுத்துருச்சு படம் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும், அப்புறம் மற்ற கேஸ்டிங் ஒர்க் ஆகட்டும், அதில் வந்து போர்க்காட்சிகள் வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ட்ரைனர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தோடைய இந்த படத்தை நம்பி எடுத்த டீமுக்கும், கருணாசன் மற்றும் கிட்டு அண்ட் தயாரிப்பாளர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு வாழ்த்தி விடைபெற நன்றி, வணக்கங்கள். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. செந்தமிழ் செல்வர், செந்தமிழன் தம்பி சீமான் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை திரைத்துறை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கருணாஸ் எனது உடன்பிறவா தம்பி. அவரது பெருமுயற்சியில் சல்லியர்கள் சங்கம் நாதம் இடப்போகிறது. அகிலமெங்கும் வெற்றி கொடி நாட்ட இருக்கிறது. சல்லியர்கள் சாமானியர்கள் அல்ல, சகாப்தம் படைக்கப் போகிறவர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறவர்கள். ஆம், அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய படம் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம். தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் இருக்கிற அவன் குறும்படத்தில் நான் தான் நடித்தேன். அப்புறம் அந்த மேதகுல நான் நடிக்க முடியல. ஆனால் கிட்டு வந்து ஒரு பெரிய படைப்பாளியாகவும் அவன் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அவனை எப்படியாவது தமிழ் திரையுள்ள கொண்டு வரணுங்கிறது எனக்கு என்னோடய பெரிய விருப்பம். அதுக்காக அப்படி செஞ்சோம். மேதகு பெரிய வெற்றி பெற்றது. சல்லியர்கள் வந்து அதோட பெருசாக வெற்றி பெறும். சல்லியர்கள் வந்து ஒரு யுத்தக்களத்தில் நடக்கிற ஒரு படம். ஆனால் அது பார்வையாளனுக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான். ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம், நல்ல காதல் இருக்குது. ஒரு அரக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோடு நிற்கிற கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறது தான் கதை. நீங்கள் வெகுஜன ரசிகராக இருந்தால் உங்களுக்கு 100% இந்த படம் பிடிக்கும். நீங்கள் தமிழ் உணர்வாளர்களாக இருந்தால் 1000 முறை உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ சிறந்த படைப்பு. அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன், தம்பிகள் நடிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படைப்பை ஒரு பெரிய படைப்பாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கண்ணாசனம் தான். இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறையா முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. அவர் நிறையா வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர். ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன உணர்வையும் காட்டுது. இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல பல காலகட்டங்களில் நான் பயணிச்சிருக்கிறேன். அதில் எங்கள் அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக கதறுகிறேன். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளும் கூட. இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்தை நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தாவே நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம். இந்த படத்தில் உலகத்தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா, ஏன் நம்ம ஊரில் ஒரு இன்னசென்ட் வாய்ஸ் இல்லை, ஏன் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலக படங்கள் பார்க்குற, யுத்தக்களத்தில் நடந்த படங்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த படத்தை முதல் முதலாக ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்களில் இந்த படம் தான் இதுவரைக்குமான வந்த படங்களில் ஆகச்சிறந்த படமாக இருக்கும். இதை நான் அதிகபட்ச இதில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியெல்லாம் நான் நடித்த படம்னு சொல்லலை. நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன், இந்த படம் அந்த தரத்தில் இருக்குது. நன்றி, வணக்கம். தாய் தமிழக உறவுகளுக்கும் உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இந்த அவையில் வீட்டிற்கும் அண்ணன்
செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், தம்பி கிட்டு, கருணாசனன் அனைவருக்கும், மற்றும் அனைத்து பெருங்கலைஞர்களுக்கும் நன்றி. 2009 பிறகு தமிழ் திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் 2008 எங்கள் சூரியன் அடுத்த தலைமுறையிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் அகிம்சை வழியில் போராடிய இனம் ஆயுதமேந்தி போராடியது. இன்று நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். கடந்த 14 எம்மனம் விழுந்து கிடந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சினிமா என்னும் ஊடகத்திற்கூடாக சரியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்ற 10 ஒரே நோக்கத்திற்காகவும் நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2010 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, பலிகளை பேசுகின்ற திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, தமிழ் என்றால், தமிழரின் அடையாளம் என்றால் அந்த சினிமாவும் அப்படி இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக 14 அப்படிப்பட்ட திரைப்படங்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்து, அதற்காக உலகத் தமிழர்களின் பாராட்டாக சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த தமிழர் விருது எங்கள் தமிழீழம் அமைந்திருந்தால் அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு விருதாகத்தான் அதை எண்ணி, நான் இத்தனை வருடம் தனியொருவனாக இருந்தாலும் 5 தொடர்ச்சியாக வந்து அந்த திரைப்பட விழாவை வந்து நடத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த 2 முன்பாக மேதகு திரைப்படத்தை மிக சிறப்பாக, எங்கள் திரைப்படம் எந்த மொழி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தம்பி கிட்டு மிக சிறப்பாக அந்த எங்களுடைய கூத்துக்கலை கூடாக அந்த கதை நகத்தலை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து உலகத் தமிழுடைய அந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தோம். அதற்காக நானும் நோர்வே நாட்டில் இருந்து நிறைய உழைத்தேன். அந்த படம் எங்களுடைய மக்களிடை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக இன்று தமிழ் சினிமாவில் 200 திரைப்படங்கள் வருகின்றன. தமிழக கலைஞர்களாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்று எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, போதை வஸ்து, வன்முறை கலாச்சாரம் இவைகளை விதைக்கின்ற திரைப்படங்கள்லாம் அண்மை காலங்களில் வருகின்றன. மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சல்லீர்கள் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைப்படுவதற்காக அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கும் தம்பி கிட்டவர்களுக்கும் நான் மிகவும் பெருந்துணையாக இருப்பேன். ஏற்கனவே அவர்களோடு கதைத்திருக்கின்றேன். ஏனென்றால் இப்படி படங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வெளியாகிற சூழலும் சரி, அங்கேயும் சரி, நிறைய கஷ்டம் போராட்டம் ஓடி இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கடுமையாக உழைச்சி இந்த திரைப்படத்தை கொண்டு வருவோம். இது போன்ற படங்கள் தொடர்ந்து அடுத்த 2024 வரப்போகுது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச முடியும். நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தெரியல, தமிழில் தான் பேசுகிறதுக்கு எதுக்கென்னால அண்ணா இங்கே உட்காருங்கள்ல, எனக்கு பயமாக இருக்குது தமிழ் பேசுகிற அண்ணா. அண்ணா, நான் வந்து செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணேன். அண்ணா கருணாஸ் அண்ணா மெயின் ரோலில் வந்து போகும் இடு தூரம் இல்லை. முதல் படம் வந்து விசித்திரன் ஆர்கே சுரேஷ் கூட பண்ணது. செகண்ட் மூவி வந்து அண்ணா கூட சேர்த்து, விமல் அண்ணா சேர்த்து, அது வரப்போகிறது. வர நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகிறது. இது என்னென்னா, படம் வந்து இஸ் நாட் எ ஈஸி ஜாப் டு மேக் இட். எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு 1 or 2 திங்க் பண்ணிட்டு எழுதிட்டாங்கன்னா, இங்கே வேலை பண்ணுற ஆளுங்க இருக்காங்கள்ல, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் தூக்காத கூட பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் சாப்பாடு இல்லாத டைமில் கூட சாப்பாடு கூட ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு சாப்பிட்டு வேலை பண்ணாலும் கூட நான் பார்த்த படத்தில். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இது எப்படின்னா எழுதுங்க. பட் படம் பற்றி எதுனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா போவோம்.
இப்போ எல்லாம் தியேட்டர்ஸ் மேலே தான் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது. பட் நீங்கள் எல்லாம் நல்லா எழுதிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் என்னோடய மாலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் திரு சீமான் அவர்களும் மற்றும் மேடையில் இருந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள். இந்த படம் வந்து நான் பார்த்தேன், நிச்சயமாக மேடை பேச்சுக்காக சொல்ல நல்ல முயற்சி. அவர் கிட்டோட முதல் படம் வந்து அந்த மேதகுவும் பார்த்தேன், ரொம்ப தரமாக பண்ணியிருந்தார். இந்த படம் நிச்சயமாக, ஏன்னா இதில் வந்து என்ன மெயினாக நம்ம தமிழில் தான் பேசுகிறாங்க, அந்த இலங்கை தமிழில் பேசுகிறதுனால நிச்சயமாக இந்த படம் ஒரு நல்ல ரீச் ஆகும் நினைக்கிறேன். மேதகு கூட ஒரு நல்லா போச்சு, ஓட்டிட்டுலேயே பெரிய லெவலில் ஹிட்டான படம் மேதகு. அதுக்கு அடுத்து இந்த படம் முயற்சி எடுத்திருக்காரு. படமும் நல்ல தரமான படம், நான் மேடைக்காக சொல்ல நிச்சயமாக அந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னொரு இது என்ன, ஒரு இலங்கை படம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட். இப்போ ஒரு படங்கள் இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்து பார்த்தா கூட அந்த லவ் எபிசோடு தான் படத்தை நிற்க வச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்துலேயும் லவ் எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கருணாசை பற்றியும் கிரேஸை பற்றியும் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்ரு தான். அவங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கில் நாலேஜ் இருக்குது எவ்வளோங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச உண்மை. அவரோட பையன் கென்னு வந்து உண்மையிலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது மியூசிக் வந்து. இங்கே கென்னு வரலையா? ஆ, நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கென்னுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்துறவங்க தான் போட்டு சொன்னாங்களே, 30 பேர் தான் வேலை பார்த்தாங்க. படத்தில் எதுவுமே தெரியல, நல்ல தரமான படமாக நல்லா எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி விழாவுக்கு நானும் வந்து கலந்துப்பேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய சகோதரர் சீமான், அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் கிட்டு, அன்பிற்குரிய நண்பர் கருணாஸ் உள்ளிட்ட என் திரைப்பட குடும்பத்தினர் சூழ்ந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சல்லியர்கள் திரைப்படமாகறதுக்கு முன்பே தம்பி கிட்டு அவர்கள் என்னிடம் அந்த கதையை சொன்னாங்க. காரணம், மேதகு படைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சல்லியர்கள் சொன்னதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, கதையை சொல்லணும் அப்படிங்கிறது பகிர்ந்துக்கணும்னு. ரெண்டாவது, என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இந்த படத்தில் சல்லியரில் நாயகனாக நடிக்கிறதா இருந்தது. ஆனால் இன்னொரு படத்துக்கு முடி நிறையா விட்டதுனால இது உடனடியாக படப்பிடிப்பு போகணும், முடியை ஒட்ட வெட்டணும் அப்படிங்கிறதுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்பொழுதே ஒரு பெரும் சிலிர்ப்பை இந்த கதை கதையாக கேட்கும்போதே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. படைப்பாக திரைப்படைப்பாக இதை பார்க்கணும்னு நண்பர் கருணாஸ் அவர்களும் கிட்ட அவர்களும் சொன்னபோது பொன்ராம் அவர்களும் நானும் தான் பார்த்தோம். உண்மையிலே செகண்ட் ஹாஃப் பார்த்து முடித்த உடனே ரெண்டு பேருமே, ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தோம், ஒரு கனத்த மனநிலை, அதிலிருந்து நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காரணம், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய நேர்த்தியான அந்த உழைப்பு, குறிப்பாக அந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய அந்த நடிப்பு, செம்பியனாக நடித்த தம்பியாக இருக்கட்டும், திருமுருகனாக இருக்கட்டும், அதில் இந்த பொண்ணு கதாநாயகியாக நடிச்சிருக்கேன், அது ஏதோ டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூரில், ஒரு பேயை போல் நடிச்சிருக்கு அந்த படத்தில். அந்த கதாபாத்திரத்தை, அந்த பெண்ணை தாண்டி யாருமே எந்த ஒரு தேர்ந்த நடிகை கூட, நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை, இன்னைக்கு திரையுலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த நடிப்பை கொடுத்துருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி அந்த பிள்ளை மனசை அப்படியே உறைய வச்சிருச்சு, கலங்க கூட இல்லை, உறைய வச்சிருச்சு. அது மேக்கப்பே போடாமல் அந்த முகம் அப்படியே ஈழத்தினுடைய போர்க்களத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ ஒரு டாக்டர், ஒரு சல்லியர், ரொம்ப அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளராகட்டும், படத்தொகுப்பாளராக இருக்கட்டும், எல்லோருமே. இந்த படம் வந்து, அதாவது
பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு பாரதி பாடியிருக்கான். பகைவனுக்கு எப்படி அருள முடியும்? எந்த இனத்தில், எந்த வரலாற்றில், எந்த மொழியில் இப்படி ஒரு சொல் இருக்குது, இப்படி சொல்லுக்கான அர்த்தம் இருக்கும்? தமிழினத்தில் மட்டும்தான் அது சாத்தியம். அதை தான் இந்த படம் சொல்லுது. நீங்கள் மொத்தமாக அழிக்கணுங்கிறான், போராடுறவர்கள் இல்லை, போராட்டத்தில் நிற்கிற போராளிகள் அடிபட்டு காயம்பட்டு நிற்கும்போது அவர்களை காப்பாற்றுவர்களை, காப்பாற்றுறவங்களை அடியோட ஒழிக்கணுங்கிறான் எதிரி, மருத்துவர்களை, சல்லியர்களை. ஆனால் இந்த படத்தில் அதான் மிக முக்கியமான கருப்பொருள். எவனை காப்பாத்துறவன் அழிக்கிறான், காப்பாத்துறவன் கடவுளுக்கு சமமானவன், அந்த கடவுளே அழிங்கிறான் எதிரி சிங்களவன். ஆனால் ஒரு சிங்கள போர் வீரன், சிங்களவன் ஒருத்தவங்கள்கிட்ட மாட்டிக்கிறான், அடிபட்டு காயம்பட்டு சுய நினைவற்ற நிலையில் அவனை காப்பாத்துறதுக்கு அந்த சல்லியர் எப்படி நிற்கிறாங்கிறது அந்த படம். உலகத்தில் எங்கே நடக்கும்? அவனுக்கான ரத்தம் கிடைக்கல. என்ன ரத்த வகைன்னா, வகையை சொல்கிறா இன்னொரு மருத்துவச்சு. அந்த ரத்தம் அந்த மருத்துவனுக்கிட்ட இருக்குது. தன்னுடைய ரத்தத்தை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி எதிரியை காப்பாற்றுறான். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? தமிழினத்தில் மட்டும்தான் நடக்கும். அது யாரால? என்னுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் வளர்ப்பில் மட்டும்தான் நடக்குன்னு சொல்கிறதா இந்த படத்தினுடைய அறம் சார்ந்த அந்த உன்னதம். பேசா பொருளை பேசுவது தான் படைப்புக்கு பேரழகு. அதை இந்த படைப்பு பேசுது. அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியலங்கிற நிலையில் அது கருணாஸ் கையில் வந்து விழுது. கருணாஸ் நான் இருக்கேன் அப்படின்னு அதை தாங்கி இந்த குழு எடுத்து முடித்து இன்னைக்கு கொண்டு வந்து நிற்குது. இனத்தை போலவே, தமிழ்நாட்டை போலவே, தமிழீழத்தை போலவே திக்கு தெரியாத நிற்கிற நிலையில தான் கருணாசு இன்னைக்கு எங்களை எல்லாரையும் அழைச்சி இந்த படத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகணும், உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த செய்தி எடுத்துகிட்டு போகணும். இதுவரைக்கும் சேகரித்த பொருளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டு நிற்கிற இந்த படைப்பு வெற்றிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த படைப்பு எடுக்கிறதுக்காக இது எப்படியாவது இது உலகத்தின் பார்வையில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த தகிப்பு, அந்த தவிப்புங்கிறது வந்து ஒரு 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 அதை எப்படி பார்க்கறது, அதுக்கு நாமெல்லாம் தமிழினம் என்ன செய்ய போகுதுங்கிறதான். அதில் ஒரு காட்சி வரும், நீங்கள் படம் பாருங்கள். என்ன பேசினாலும் இந்த படம் உழுக்கும். மகள் மருத்துவம் படிக்கணும்னு ஆசை, ஆனால் அங்கே வாழவே முடியாத நிலை, ஆனால் அவள் படிக்கணுங்கிறான். ஒரு ஸ்டெதஸ்கோப் கொடுக்க கிடைக்குது அவள்கிட்ட, எடுத்துட்டு வந்து அப்பன் நெஞ்சில் வைக்கிறான். அப்பனுக்கு ஆசை மறுத்து வச்சாகணும். இவன் சொல்றான், அப்பன் பொண்ணு காதில் வச்சு கேட்குது. அப்பன் சொல்றான், பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்னு கேட்குது அம்மா என் நெஞ்சில் இருந்துங்கிறான். அவர் ஒரு புன்னகை புரியிறான். பதிலுக்கு அப்பா நீங்க காதில் வைங்கிறான். கருணாஸ் தான் அப்பன். கருணாஸ் பொண்ணுடைய நெஞ்சில் வைக்கிறாரு. பொண்ணு சொல்றா, அப்பா இந்த மண்ணுக்கு விடுதலை விடுதலைன்னு என் நெஞ்சிலிருந்து கேட்குதா பார்க்குறேன். படைப்பும் வாழ்க்கையும் வீரமும் அறமும் செழித்த இந்த இனம் திக்கு தெரியாமல் நின்றுட்டுருக்கு. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். அதாவது உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போராளிகளாலையும் அல்லது எங்கள் தமிழீழ உறவுகளாலையும் அழைக்கப்பட்டு போராட்ட காலத்துக்கு மட்டும் இல்லை, ஐநா சபையில் 3 முறை நான் பேசினது, என் படைப்பு ஆவணப்படம் அங்கே திரையிடப்பட்டது, இப்படி ஓடுன அந்த காலகட்டங்கள்லாம் தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றை திரைப்படமாக்குறது. சொன்னாங்களே சந்தனக்காடு, வீரப்பனுடைய அந்த வரலாறு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இன்னைக்கும் பேசப்படும் பொருளாக மட்டும் இல்லை, பரபரப்பாக மட்டும் இல்லை, திகிலாகவும் அது கடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு சொல்ல வேண்டிய அத்தனையும்
சமரசம் இல்லாத எவனுக்கும் கவலைப்படாமல் அதிகார வர்க்கங்களை அடித்து நொறுக்கி எரித்து சாம்பலாக்குற அளவுக்கு படைப்பை செஞ்சாச்சு. ஆனால் இன்னமும் பொய்யும் பித்தலாட்டத்தோடு சேர்ந்து வீரப்பனை பற்றின செய்திகள் உள்ளா வந்துக்கிட்டே இருக்குது, படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. செய்கிறவங்க செய்யட்டும், ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை, ஒரு நீதியை, மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இங்கே யாருக்கும் அருகதையும் இல்லை, நேர்மையும் இல்லை, அரசாங்கம் உட்பட. ஆக அப்படிப்பட்ட நிலையில் அந்த சந்திரக்காடு எடுத்ததே வீரம் செறிந்த எங்கள் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தை படைப்பு செய்கிறதுக்கான ஒரு ஒத்திகையாக தான் எடுத்தேன், அதை நேர்த்தி எடுத்தேன். வரும் சந்தனக்காடு வந்தது போலவே இந்த உலகத்தை உழுக்க உழுக்க, இந்த உலகம் அதிர அதிர, உலக மாந்தர்கள் தலகுனிய தலகுனிய வன்னிக்காடு ஒரு நாள் வரும். அதை செய்யாமல் நான் தலை செய்ய மாட்டேன். அதுக்காக ஓடின ஓட்டத்தில் ஒரு சிலருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது பல கொடூரங்களை அரங்கேற்றின ஒரு சிங்கள போர் வீரன், அவன் ஒரு நாள் அகப்பட்டுக்கிறான். யாருக்கிட்ட? புலி போராளிகள்கிட்ட. அவனை சிங்களவன்கிட்ட கிடச்சா சிதைச்சு கொண்டுருவான், இங்கே புலி போராளிகள்கிட்ட கிடச்சிட்டா முறைப்படி அவனுக்கான விசாரணை, புலிகளுடைய நீதிமன்றம், அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை, அதில் எந்த சமரசமும் இல்லை. அப்படி ஒரு கொடூரமான சிங்கள வீரனை பிடிச்சு சிறையில் வச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை சிங்கள சிறையில் தமிழன் இருந்தால் அங்கே ஒரு தமிழச்சு போய் அவனை பார்க்க முடியாது, சாமானியனாக இருந்தாலும் புலி வீரனாக இருந்தாலும். ஆனால் தமிழ புலிகளுடைய சிறையில் இருந்தால் ஒரு சிங்கள பெண்ணாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், குடும்பத்தில் எந்த உறவாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சிங்கள வீரனை அவனுடைய இளம் மனைவி, காதல் மனைவி, 6 மாதம் ஆச்சு கைது செஞ்சு, பார்க்க வரா. ஒரு காதல் மனைவி, இளம் மனைவி, எவ்வளோ ஆசை இருக்கும். இவன் கொடூரமானவன், மாட்டிக்கிட்டான், வெளியே வருவானா வரமாட்டானா, ஆனால் பார்க்குற நாள் அன்னைக்கு வரா, பார்க்குறான். ஆனால் மாலை 5 மணிக்கு கடைசி பேருந்து, அது கடந்து போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் பேருந்து இல்லை, சிங்கள பகுதிகளில் அடைப்பு, அந்தாண்ட போக முடியாது. பார்த்துட்டு போனவ தன் கணவன் தன்னை கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னு ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதவ பேருந்தை தவற விட்டுறான், பேருந்து போயிடுது. இப்போ ரோந்து போன புலிகள் கண் பார்வையில் பட்டுறான், என்னன்னு தவிச்சு போகிறாங்க, எப்படி நீங்கள் இருந்த, ஏன்னா அது குற்றம், ஏன் பார்க்காம விட்டோம் அப்படின்னு. அவள் போயிருக்கணும், போகலை, என்ன செய்யறது, வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற சிறைப்பகுதி அது, நீங்கள் அதை தாண்டி போனால் இந்தாண்ட சிங்கள தடுப்பு அல்ல செக் போஸ்ட், அந்தாண்ட பெண்கள் பகுதி தூரத்தில் இருக்குது, இரவு நெருங்குது, எப்படி வச்சுருக்கிறது. தலைவர் வரைக்கும் செய்தி போகுது, ஒரு பெண், சிங்கள பெண், பெண் செய்தி போகும்போது என்ன பண்ணுறது, அவளை ஒரு பெண்ணை எப்படி வச்சுருக்கிறது, ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்துல. தலைவர் சொல்கிறாரு, சரி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்புக்கு தேவை, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைன்னா ஒரே வழி, அவள் கணவன் அருகில் இருக்கிறது மட்டும்தான். கணவனோடு இரவு தங்க வைத்து அதிகாலையில் பத்திரமா அனுப்பி வைங்கிறார். இருக்கிறா, அனுப்பி வச்சிடறாங்க, போயிடுறா. போனதுக்கு அப்புறம்தான் அவளுக்கு பிரச்சனை, தன்னுடைய சொந்த மாமனார், மாமியார், பெற்றவர்கள், சுற்றம், உறவு அத்தனையும் ஒரு 3 மாதத்தில் அவளை சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்குது. அவள் கர்ப்பிணியாயிருக்கா, எல்லா உறவுகளும், அவளுடைய இரத்த உறவுகள், சிங்கள உறவுகள், எல்லாருமா சேர்ந்து கருவை கலைக்க சொல்கிறாங்க, கலங்கம் உண்டாக்குறாங்க. எங்கேயோ போய் நீ வந்து தப்பு செஞ்சுட்டு வந்திருக்க, என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணியிருக்க, நீ வாழ தகுதியற்றவ, ஆனால் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எவ்வளோ சொல்கிறான், யாரை நம்ப சொல்கிற, எந்த அரசாங்கம், எந்த எந்த இனத்தில் இது நடக்கும், யார் உன்னை தங்க வச்சுருப்பா, நாங்கள் நம்ப மாட்டோன்றாங்க. அவள் அடிச்சுக்கிறா, அடுவுறா, ஒன்று அவள் சாகணும், ஆனால் அவள் சாக விரும்பலை. தன் பிள்ளையை அழிக்கணும், அழிக்க விரும்பலை. காரணம், ஒருவேளை அவன் போனாலும் கூட அந்த பிள்ளையை வளர்த்து தன் கணவனாக அல்லது தன்னுடைய நம்பிக்கையாக அல்லது அவனுக்காக மீதம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும்னு அவள் கங்கணம் கட்டுறா. ஒரு முடிவோடு வரா,
எழுதி அனுப்புகிறான், மனுவை கொடுக்குறான், நேரடியாக கொடுக்குறான் போராளிகள்கிட்ட. இப்படி தங்கினேன், தங்கும்போது இப்படி ஆச்சு, இப்போ என்னை கலங்கப்படுத்துகிறாங்க. நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறேன். சட்டம், புலிகள் சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லும்? அவன் கொடூரமான குற்றவாளி, சட்டம் நிராகரிக்குது. தீர்ப்பு நாள் வயிறு சரிஞ்சு வந்து உட்கார்ந்துருக்கா கலக்கத்தோட அந்த சிங்கள பெண். தீர்ப்பு வருது, அதிகபட்சமான உச்சபட்சமான தண்டனை. கதறி அழுகுறான். 5 மணி நெருங்க போகுது, பேருந்து போயிடணும். இப்ப கவனமா இருக்காங்க, தங்கிட்டா சிக்கல். சொல்றாங்க, எந்திரிச்சு போமா, புறப்படு. பேருந்து நிற்குது. இனிமே எதிர்காலமே இல்லை, பிள்ளைக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை, தன் வாழ்க்கை. அப்படியே நடந்து போறா, தளர்ந்து போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேருந்து நெருங்குறா, ஒரு புலி பெண் போராளி புலியினுடைய குரல் கேட்குது. அவள் பெயரை சொல்லி நில்லுன்னு கத்துறாங்க. அவன் நின்று திரும்பி பார்க்குறான், இனிமே என்னன்னு. ஓடி வந்த பெண் போராளி, புலி போராளி சொல்கிறான், உன் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை செய்தி எங்கள் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலோ அல்லது சிங்கள பெண்ணாக இருந்தாலோ, பெண் என்பவள் பெண்தான். அவள் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கற்போ அவளோ கலங்கப்பட்டிட கூடாது. அவன் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அவனை விடுதலை செய்து உடனடியாக அந்த பெண்ணோடு அனுப்புங்கள்னு எங்கள் தலைவர் உத்தரவிட்டிருக்காரு. 1 நிமிடம் நெல் வந்துடுவார். அவளுக்கு நம்புறதா நம்ப முடியலன்னு தெரியல. தளர்ச்சியாகி அப்படி நிற்கிறா. உண்மைதான், நான் கொஞ்ச நேரத்தில் அவனை கூட்டிகிட்டு வராங்க மரியாதையோட. அவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அந்த பெண் போராளியை பார்த்து அவன் கேட்குறான், உங்கள் தலைவர் இருக்கிற திசை எதுங்கிறான். கையை கட்டுறாங்க. பார்க்குறான், இங்கே இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இல்லை, எங்களை போன்ற சிங்கள பெண்களுக்கும் உங்கள் தலைவர் அண்ணன் தான். என் அண்ணன் இருக்கிற திசையை பார்த்து நான் வணங்கிக்கிறேன்னு அந்த சரிந்த வயிறோடு கீழே படுத்து விழுந்து வணங்கி கும்பிட்டுருக்கா. இப்போ சொல்லுங்க, உலகத்தில் எந்த இனத்திலேயாவது, எந்த மொழியிலையாவது, எந்த வரலாற்றிலேயாவது, இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? அதாவது தமிழ் போராளிகள் புலிகள் கிடைத்தால் அவனை கொன்று, அவனை கொன்று அவனுடைய இதை சொல்லித்தான் ஆகணும், அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து அந்த புனிதமான அந்த போராளியினுடைய வாயில் திணித்து அனுப்பின எத்தனையோ நிகழ்வுகள், சிங்கள அட்டுழியங்கள் நடந்திருக்கு. இது உலகம் முழுக்க வாழ்கிற எங்களுடைய தமிழினத்துக்கு மட்டும், தமிழினத்தின் இளைய தலைமுறைக்கு மட்டும் சொல்லலை. ஏதோ ஒரு வகையில் எவன் கட்டளையிட்டு அடித்து அடித்து எங்கள் தமிழர் நிலத்தை, தமிழீழத்தை அழித்து எங்கள் தமிழ் மக்களை கொன்று குவித்து இன்னைக்கு உலகம் வேடிக்கை பார்க்க பார்க்க ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை செய்தானோ அந்த ராஜபக்ஷ கூட்டம். அந்த கூட்டத்தை, அந்த இனத்தில் பிறந்த அந்த இனத்தின் இளைய தலைமுறை அடித்து துரத்தினதோடு மட்டுமில்ல, அவன் கோட்டையை கொளுத்தி அந்த ராஜபக்ஷ கூட்டம் ஓடி ஒளிஞ்ச இடம் திருவோணமலையில் இருந்த தமிழர் பகுதி. அந்த சிங்கள இளைய தலைமுறைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்னும் காலம் கடக்க கடக்க தமிழின தலைவர் அப்படிங்கிறது தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கான பெயராக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மானுடத்திற்கான தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்லுகிற காலம் விரைவில் வரும். கிட்டு அவர்களுடைய படைப்பாக இருக்கட்டும், நான் செய்ய போகிற படைப்பாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற எங்களுடைய தலைமுறைகள் செய்கிற படைப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தை உழுக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த படைப்பை தமிழினம் உச்சு முகர்ந்து கொண்டாடணும். கடைசியாக இறுதியாக ஒரு செய்தி, இன்னைக்கு உலகம் முழுக்க தகச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரும் விவாதத்துக்கு உண்டான ஒரு செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில்
ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் முன்னாடி, சதவீதத்தினர் முன்னாடி, தமிழர்கள் முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிலைநிறுத்துகிற ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் தந்தையினுடைய வரலாறு ஒரு சிலருக்கு தெரியும். தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாளுடைய உயிர் நண்பர், தன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக போராடினவர். யுத்தம் நடைஞ்சு 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சண்டை போட்டவன், கொன்னு குமிச்சவன் சிங்களவன் ஒற்றுமையாக இருக்கிறான். சாகடிக்கப்பட்ட கூட்டம், சிதறி உலகம் முழுக்க ஓடின கூட்டம் இன்னும் இன்னும் சிதறி சிதறி பகை வளர்த்து நிற்குது தனக்குள்ளகவே. எத்தனை எத்தனை ஆவணப்படங்கள், 20க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள், எத்தனை ஓட்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழக்கு, என்னை போன்றவர்கள் எத்தனை இந்த தகிப்போட தாங்க முடியாத ஒரு நிலையில தான் என்கிட்ட சொல்லப்பட்டது. நான் பேசியது என்கிட்ட சொல்லப்பட்ட நிலையில தான் நான் சொன்னேன். துவாராக அவர்கள் 27ஆம் தேதி மாவீரர் தின உரை நிகழ்த்துகிறார்னு சொன்னேன். 27ஆம் தேதி நடந்தது. அது உயர் தொழில்நுட்பம் நாங்கள் இல்லைன்ட்டாங்க. அது போன்ற ஒரு பெண் சுவிஸில் இருக்குனாங்க, நெருங்கிட்டு வந்தாங்க, நெருங்கலை. இப்பவும் நான் சொல்றேன், யாருக்கும் நான் வக்காலத்து வாங்க மாட்டேன். திரும்ப அவங்க வரப்போறாங்க, வந்தே தீர்வாங்க. வரும்போது அவங்க பின்னாடி நில்லுங்க. வந்தா நின்றுதான் ஆகணும். வரும்போது வலிமைப்படுத்த வேண்டியது தமிழர்களுடைய கடமை. வரவில்லை என்றால், வரும் என்று சொன்ன கூட்டம் யாராக இருந்தாலும் போலியான கூட்டம், அவர்கள் தமிழ் இனத்தால் புறந்தள்ளப்படணும். நானாக இருந்தாலும், நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அடிபட்டவன் ஒன்னா இருக்கான், அடிபட்டு சிதஞ்சவன் சிதறிட்டே இருக்கான். ஏதாவது ஒன்று தெரியணும். வர்றவங்க உண்மையா, திரையில தோன்றவங்க தரையில வந்தே ஆகணும். வரலையா, 6 மாசத்திற்கு பிறகு நானே வந்து அறிவிப்பேன். எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருந்தால் எவராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். நான் மட்டுமில்ல, தமிழனா பிறந்த எவனா இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும். பொய்யை உண்மையாக்குகிற ஒரு சூழலை ஒருபோதும் தமிழினம் இனிமே அனுமதிக்க கூடாது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், உலக தமிழர்கள்ட்ட சொல்கிறேன், அதாவது எல்லா இடத்துலையும் சத்தியம் இருக்குது, உண்மை இருக்குது. வைரமுத்தவர்கள் கூட சொன்னார், சத்தியம் பேசுகிற இந்த படைப்பு, சத்தியமும் உண்மையும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அறம் தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த அறம் வென்றே ஆகணும். அதற்கு உண்மையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாடணும். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் தாங்கி பிடிச்சிட்டுலாம் நிற்க மாட்டேன். வரவில்லை என்றால், வரக்கூடிய சூழல் இல்லை என்றால், அல்லது வரவே வராது என்றாலும் கூட, என் இனத்தின் இளைய தலைமுறைக்கு, என் இனத்திற்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. 6 மாசம் கழிச்சு எந்த உண்மையாக இருந்தாலும், அல்லது அதற்குள்ளாக தேவைனாலும் நான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் உண்மையாக நிற்போங்கிறது தான். உண்மையாக உறுதியாக நின்று இந்த இனத்தினுடைய வெற்றிக்கு, தலைநிமிருக்கு, தமிழ் இனத்தினுடைய இறையாண்மையை மீட்க, 1000 அர்த்தங்கள் இருக்குது இறையாண்மைங்கிற சொல்லுக்கு. உலகத்துக்கே வழிகாட்டின இனம், வழி சுமந்து வழி தெரியாது நிற்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த போராட்ட களங்கள்லாம், சல்லியர்கள் போன்ற படைப்புகள்லாம் இன்னும் இன்னும் செய்யப்போகிற, அது போராட்ட களமாக இருந்தாலும் திரைக்களங்களாக இருந்தாலும், நாம் செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, ஒன்றாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும்னு உரிமையோடு கேட்டுக்கிட்டு சல்லியர்கள் வெற்றியை தமிழர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.